ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இன்னைக்கு கேரளாவில் இருக்கிற ஆற்றுகள் டெம்பிளும் அதே மாதிரி பத்மநாப சுவாமி டெம்பிளும் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆற்றுகள் டெம்பிள் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்ணகி ஸ்டோரி தெரியாதவங்க யாருமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியும், ஏன்னா தமிழ்நாட்டில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி தான். கண்ணகியின் புருஷன் தவறான திசையில் சென்று திரும்பி வரும்போது அவங்களே கண்ணகி ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் முன்னாடி இருந்த மாதிரி அவங்களுக்கு செல்வம் இல்லை, அதனாலே அவங்க மதுரைக்கு போகிறாங்க. அங்கே சென்றதுக்கு பிறகு கண்ணகியின் ஒரு சிலம்பை விற்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் பாண்டிய மன்னனின் மனைவியான பாண்டிமாதேவியோட ஒரு சிலம்பை பொற்கொல்லன் திருடுறான். அந்த பொற்கொல்லன் கோவலன் கையில் இருக்கிறது ராணியின் சிலம்பு தான் சொல்கிறார். அரசனும் எதுவும் விசாரிக்காமல் அவங்கள கொல்றதுக்காக உத்தரவிடுறாங்க. கோவலன் இறந்த செய்தி கண்ணகிக்கு தெரிய வர்றாங்க. தன்னுடைய அடுத்த சிலம்பையும் எடுத்து சென்று தன் கணவன் தப்பு செய்வதில்லை என்று நிரூபிக்கிறார். கண்ணகியின் சாபத்தினால மதுரை எரிகிறது. கோபமெல்லாம் போய பிறகு இங்கே ஆற்றுகால் அம்மனாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது எங்கேன்னு பார்த்தோன்னா பத்மநாப சுவாமி டெம்பிள் தான். இங்கே நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய தடவை இங்கேயும் ஆற்றுகாலையும் வந்திருக்கேன். என் பாட்டி கூட தான் நான் ஃபஸ்ட் டைமாக இங்கே ரெண்டு இடத்துலையும் வந்திருக்கேன். எல்லாமே இடையிலடையில் வரும். ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் இருக்குது, நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரியும், ஆனால் சிலவங்களுக்கு அது தெரியாது. அதுக்காக சொல்கிறேன், இப்போது அவங்க அலோட் பண்ணுறதில்லை, முன்னாடியெல்லாம் அலோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது இங்கே சின்னதாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் நான். அங்கே இருந்து பார்த்தோன்னா கடல் தெரியும். அதே மாதிரி அந்த கடலோட சவுண்டு நம்ம இங்கே காது வச்சு பார்த்தோன்னா நல்லா கிளியராக தெரியும். ஆனால் முன்னாடியெல்லாம் அலோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ அலோட் பண்ணுறதில்லை. அது மட்டும் இல்லை, இங்கே போனவங்க கண்டிப்பாக ஒரு வேஷ்டி எடுத்துகிட்டு தான் போகணும். லேடிஸ் ஆனாலும் ஜென்ஸ் ஆனாலும் கண்டிப்பாக வேஷ்டி உடுத்து தான் அவங்க உள்ளே அலோட் பண்ணுவாங்க. அதனால தான் சொன்னேன் நான். அதே மாதிரி கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ரெண்டு ரூம் இருக்கும், அதில் நம்ம டோக்கன் வாங்கி நம்ம திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு போகலாம். ஏன்னா கண்டிப்பாக அவங்க எதுவுமே உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது உங்கள் கையில் இருந்தன்னா நீங்கள் அங்கே போய் க்யூவில் நிற்கும்போது அவங்க ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க, கொண்டு போய் வச்சுட்டு வர சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பாக எல்லா திங்ஸும் அங்கே டோக்கன் போட்டு கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும். திருவனந்தபுரத்தில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குதுன்னு நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கணவங்க கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.